Hello friends, welcome back to my YouTube channel. Yan with Ajmal, na Ajmal pesuren. In the video, we will how to convert or swap DLX token to Tron. DLX token வந்து எப்படி வந்து Tron convert பண்றது அல்லது swap பண்றது அப்படினு சொல்லி தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் subscribe பண்ணல அப்படினா வீடியோ கீழ இருக்கக்கூடிய red button-அ click பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. மற்றும் கிட்ட இருக்கக்கூடிய bell button-அ click பண்ணி all notification-ஐ enable பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்க மெயிலுக்கு வந்து notification வரும். ஈஸியா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். So DLF token. In the DLF token on the epic abdin pathina recent dynamo on the dollar future abdin the logo or concept on the panna. So dollar future on the pathina Tron four stage mari on the four stage concept mari dollar future abdin the logo concept on the panna. So it on the pathina minimum on the nur TRX kind on the port giant panamari in the che. So nur TRX nama port time on the 100 DLF token on the free kudukrada on the cholirananga. So other number ballot loan the add in the j. Okay, wow. So on the 100 token DLF kind on the epi nama swap under the abdinjilida in the video on the namapakaboro. So director on the token packet on the open bunga. So now already token packet on the download puny install puny jiriga. So other on the open bunda. So open panna the kapan namukon the token packet on the ulapoido. So ulapana the kapan pathina in the adala on the display of other. நூறு DLX காயின் நமக்கு வந்து ஃப்ரீயா கிடைச்சிருக்கும் அது வந்து இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகும் கீழ வந்து அதோட ரேட்டும் கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ கீழ வந்து பாத்தீங்கன்னா 100 TRX காயினோட சாரி 100 DLF காயினோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 5.88 US டாலர் ஓகேவா சோ அது வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க நீங்க வந்து பாத்துக்கலாம் சோ இப்போ வந்து இந்த 100 DLX காயினை வந்து நம்ம எப்படி கன்வர்ட் பண்றது இல்ல எப்படி கன்வர்ட் பண்ணி ட்ரோனா மாத்துறது அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம் சோ இத நீங்க வந்து ஹோல்ட் பண்றதா இருந்தா ஹோல்ட் பண்ணிக்கலாம் இல்ல செல் பண்றதா இருந்தா செல் அதாவது ஸ்வாப் பண்றதா இருந்தா ஸ்வாப் பண்ணிக்கலாம் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்ப இருந்துச்சு இப்போ கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு சோ இது வந்து குறையக்கும் சான்ஸ் இருக்கு இன்கிரீஸ் ஆகவும் சான்ஸ் இருக்கு ஓகேவா அதாவது டிகிரீஸ் ஆகவும் சான்ஸ் இருக்கு இது இதை விட 5.88 க்கு மேல இன்கிரீஸ் ஆகவும் சான்ஸ் இருக்கு ஓகேவா சோ கொஞ்சம் முன்னாடி பாக்கும்போது இதோட ரேட் வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருந்துச்சு இப்போ பாக்கும்போது 5.88 ஆயிருக்கு மேபி இது இன்கிரீஸும் ஆகலாம் இல்ல டிகிரீஸும் ஆகலாம் சோ நீங்க செல் பண்றதா இருந்தா செல் பண்ணிக்கலாம் சாரி ஸ்வாப் பண்ணதா இருந்தா ஸ்வாப் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னு நினைக்க கூடியவங்க வந்து ஹோல்டு பண்ணலாம் ஸோ நான் இப்போ வந்து இதை வந்து ஷோப் பண்ண போகிறேன் ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த டிஸ்கவரை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல லிங்க் வர மாதிரி இருக்கும் அதாவது ஓகேவா நீங்கள் வந்து சர்ச் லிங்க் இல்லாமல் இந்த இடத்துல தான் கொடுப்பீங்க ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல சர்ச் லிங்க் இருக்கும் ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்வாப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரெக்கமெண்ட் அப்படின்னு இருக்கும் சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஜஸ்ட் ஸ்வாப் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல அந்த லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் ஸோ நான் லிங்க் ஆல்ரெடி காப்பி பண்ணிட்டேன் ஸோ இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன் பேஸ்ட் பண்ணும்போது அதோடய லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இப்போ வந்து ஹோம்ன்றிருக்கு நான் அந்த ஹோமை டெலிட் பண்ணிவிட்டு நெட்ஒர்க் வேறு வைக்கிறேன் ஓகேவா வச்சுட்டு என்ட்ரு கொடுக்குறேன் என்ட்ரு கொடுக்கும்போது ஜஸ்ட் ஷாப் வந்து ஓப்பன் ஆகிடுது ஓகேவா இப்போ வந்து ஜஸ்ட் ஷாப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஃபஸ்ட்டில் வந்து TRX இருக்குது ஓகேவா எனக்கு வந்து TRX காமிக்குது இந்த இடத்துல உங்களுக்கு வேறு ஏதாவது காயின் இருந்துச்சுன்னா அது செலக்ட் ஆகிருக்கும் ஸோ மேலே TRX வந்து எனக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல காமிக்குது ஸோ இந்த இடத்த நான் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல DLF அப்படின்னு சொல்லி மாற்றுறேன் ஓகேவா ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணும்போது சர்ச் வரும் சர்ச்சில் வந்து DLF அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல நான் வந்து DLF அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன் ஸோ DLF அப்படின்னு டைப் பண்ணோன்னா மூணுனா வருது ஸோ ஏதாவது ஒன்றா கிளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோக்கன் வந்து இந்த இடத்துல காமிக்கும் ஓகேவா ஸோ இப்போ வந்து DLX வந்து ஆட் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா DLF அதாவது DLF கிளிக் பண்ணோடனே நமக்கு வந்து மூணு ஆப்ஷன் வரும் ஸோ அதில் வந்து நமக்கு காமிக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட எவ்வளோ காயின் இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல காமிக்குது ஓகேவா ஸோ அந்த DLF வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் இப்போ இங்கே வந்து இல்லை இந்த ரெண்டுலேயும் இல்லை மேலே உள்ளதில் 100 இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஸோ நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எனக்கு பேலன்ஸ் வந்துடுச்சு 100 DLF டோக்கன் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இந்த இடத்துல என்ன டோக்கன் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் ஸோ நான் இங்கே வந்து TRX வந்து செலக்ட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு TRX அப்படின்னு உள்ளதை கொடுத்துட்றேன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து
இந்த இடத்துல அமௌண்ட் வந்து கேட்குது. என்டர் த அமௌண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து ஷோ பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு 100 அப்படி வந்து நான் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ கீழே இந்த இடத்துல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் அப்படின்னு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன், 100 காயினும் வந்துடும். ஸோ 100 காயின் வந்ததுக்கப்புறம் அதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஆர்எக்ஸுக்கு எவ்வளோ இருக்குது, அதாவது 100 காயினுக்கு எவ்வளோ ஒரு காயினுக்கு எவ்வளோ வேல்யூ அப்படின்னு இந்த இடத்துல காமிக்குது, ஓகேவா? ஒரு டிஎல்எஃப்க்கு எவ்வளோ வேல்யூ அப்படின்னு இந்த இடத்துல காமிக்குது. சாரி, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஆர்எக்ஸ் அதாவது ஒரு டிஎல்எஃப்க்கு எவ்வளோ ட்ரோன் காயின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காமிக்குது. டோட்டலாக நம்மகிட்ட வந்து 100 டிஎல்எஃப் இருக்குது. 100 டிஎல்எஃபில் வந்து நமக்கு டோட்டலாக கிடைக்கக்கூடிய காயின் வந்து பார்த்திங்கன்னா 227 டோக்கன் வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அப்ரூவ் டிஎல்எஃப் அப்படின்னு இருக்குது. இந்த அப்ரூவ் டிஎல்எஃபில் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணோடனே நமக்கு வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குது, ஓகேவா? ஸோ டிரான்சாக்ஷன் பண்ணட்டுமான்னு கேட்குது. கீழே இருக்கக்கூடிய கன்ஃபார்மை வந்து கிளிக் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் அதாவது பாஸ்வேர்டு கேட்கும். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து உங்களோட இது டோக்கன் பாக்கெட்டோட பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ இந்த இடத்துல பாஸ்வேர்டு கொடுத்து கன்ஃபார்ம் வந்து கொடுக்கணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். பாஸ்வேர்டு கொடுத்தோன்னா எனக்கு வந்து டிரான்சாக்ஷன் சப்மிட் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ சப்மிட்னு வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு செகண்டில் ஒரு மேக்ஸிமம் வேணால் ஒரு 5 செகண்ட் ஆகும். ஸோ 5 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய க்ளோஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஆர்எக்ஸ் வந்து இன்னும் நம்மளோட வேலெட்டில் வந்து வரல, ஓகேவா? ஸோ இனி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இனி நம்ம வந்து அதே மாதிரி மேலே வந்து இந்த இடத்துல நம்ம அதாவது ஷோப் ஜஸ்ட் ஷோப்பில் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து 100 இருக்குது, திரும்ப வந்து 227 இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. இந்த ஷோப் பட்டன் வந்து எனேபிள் ஃபஸ்ட்டில் வந்து எனேபிள் ஆகலை, இப்போ ரெண்டாவது வந்து எனேபிள் ஆகியிருக்கு. ஸோ இந்த ஷோப் பட்டனை வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் தான் இந்த 207 காயின் வந்து நமக்கு ட்ரோன் வேலெட்டில் வந்து ஆட் ஆகும், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஷோப் பட்டனை வந்து ஜஸ்ட் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து திரும்ப வந்து கன்ஃபார்ம் ஷோப் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இந்த கன்ஃபார்ம் ஷோப்பை வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. இந்த இடத்துல கன்ஃபார்ம் பட்டன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா திரும்ப வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்து கன்ஃபார்ம் வந்து கொடுக்கணும். வெயிட் பண்ணுங்கள், நான் கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுறேன். கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷோப் 100 டிஎல்எஃப் ஃபார் 227 ட்ரோன் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துடுச்சு. ஸோ 100 டிஎல்எஃப் ட்ரோன் வந்து டிஎல்எஃப் டோக்கனை வந்து நம்ம கொடுத்தோம் ஷோப் பண்ணுக்கு. நமக்கு 227 டிஆர்எக்ஸ் டோக்கன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு, ஓகேவா? ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு ஷோப் பண்ணியாச்சு இப்போது. ஸோ ஷோப் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து வேலெட்டுக்கு போவோம். ஸோ அதாவது ட்ரோனோட மெயின் வேலெட்டுக்கு, ஓகேவா? ஸோ நம்ம ஜஸ்ட்டு ஷோப்பில் இருந்தோம். ஜஸ்ட்டு ஷோப்பில் இருந்துட்டு நம்மளோட டோக்கன் பாக்கெட்டோட மெயின் வேலெட்டுக்கு போகிறோம். ஸோ மெயின் வேலெட்டுக்கு போகும்போது ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 196 காயின் தான் எனக்கு இருந்தது. இப்போ எனக்கு வந்து 422 காயின் வந்து எனக்கு இருக்குது. ஸோ அந்த 227 காயின் வந்து நமக்கு வந்து ஆட் ஆயிருக்கு, ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து தெரியும் 226 காயின் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ஷாப் பண்ணதுனால, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 100 டிஎல்எஃப் டோக்கனை வந்து ஷாப் பண்ணி நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி இந்த டிஆர்எக்ஸாக கன்வெர்ட் பண்ணி எடுங்க. ஸோ நீங்கள் வந்து எடுக்கலை, எனக்கு வந்து காயின் வந்து இன்க்ரீஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இங்கே ஹோல்டு பண்ணுறதா இருந்தால் ஹோல்டு பண்ணிக்கலாம். பட் இன்க்ரீஸும் ஆகும், டிக்ரீஸும் ஆகும். ஸோ அது ஹோல்டு பண்ணணுமா இல்லை விட்ரா பண்ணணுமான்னு உள்ளது உங்கள் ஆப்ஷன். நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சொல்ல வந்தது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து எப்படி டிஎல்எஃப் டோக்கனை வந்து டிஆர்எக்ஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வேலெட்டுக்கு எடுத்தோமோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் டிஎல்எஃப் டோக்கனை வந்து கன்வெர்ட் பண்ணி டிஆர்எக்ஸாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. பை.